முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக நளினி, ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், முருகன், சாந்தன், ராபர்ட் பயஸ், பேரறிவாளன் ஆகிய 7 பேரும் சிறையில் இருந்தனர். இதில் பேரறிவாளன் கடந்த மே 18 உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். இதனை மேற்கோள் காட்டி தங்களையும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நளினி உள்ளிட்டோரும் மனு கொடுத்திருந்திருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. சிறையில் இந்த 6 பேரின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு நளினி, முருகன் உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளனைப் போலவே இந்த 6 பேரும் நிவாரணங்களைப் பெற தகுதியானவர்கள் என்று நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல்கள் கிடைத்ததை அடுத்து விடுதலைக்கான நடைமுறைகள் நிறைவு பெற்றது. இதையடுத்து இன்று மாலை சிறையில் இருந்து நளினி உள்ளிட்ட 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.